110வது தொகுதியாக இங்கே வந்திருக்கின்றார். 109 தொகுதிகளை கடந்துவிட்டு தென் தமிழகம் முழுவதுமாக, கொங்கு பகுதி முழுவதுமாக, மத்திய தமிழகத்தை முழுவதுமாக மக்களை சந்தித்து விட்டு நாளையிலிருந்து டெல்டா பகுதிக்குள்ள நம்முடைய யாத்திரை செல்ல இருக்கிறது. துறையூர் என்றால் சாதாரண ஊர் இல்லைங்க. திருப்பதிக்கு செல்ல முடியாத நம்முடைய பெரியோர்கள், தாய்மார்கள், பெருமாள் விலைக்கு வந்து சுவாமி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அவரை தரிசித்துட்டு செல்வார்கள். அப்படிப்பட்ட சரித்திர புகழ்பிக்கக்கூடிய ஊரில் நீங்கள் எல்லாம் இருக்கின்ற மையப்பட்டிருக்கிறதோ அப்பொழுதுதான் ஒரு புதிய தமிழகம் உருவாகும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இளைஞர்களுடைய மேம்பாடு, ஏழைகளுடைய நலன், தமிழகத்தினுடைய முன்னேற்றம் எல்லாவற்றையும் தாண்டி அடுத்த கட்டணம் வரக்கூடிய இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு, படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு கட்சி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தாங்க. குடும்ப ஆட்சி நடத்துறாங்க. ஒரே ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆம்புலன்ஸ் கம்பெனியை கொஞ்சம் வழிபடுங்க ஐயா. திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரன் அவர்கள், தனபால், மணி, கந்தசாமி இவங்க எல்லாம் போய் கம்பு எடுத்துட்டு போய் அந்த அதிகாரி ஆபாசமாக திட்டி ஆயுதங்களை வைத்து கொடூரமாக தாக்கி மண்டையை உடைத்து அவருடைய முதுகு பகுதியில கடிச்சு வச்சிருக்காங்க. இதை திமுக எங்கேயும் கடிச்சு வச்சு பார்த்தது. ஆனா துறையூர்ல முதன் முதலாக நம்முடைய வருவாய் ஆய்வாளர் மண்டையை உடைச்சு அடிச்சுட்டு 109 கடிச்சு வச்சிருக்காங்க. இதை போலீசுடைய அறிக்கை சொல்லு. இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவர். ஒரு பக்கம் குடும்பம் அங்கே சென்னையில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருந்தால், அங்கே திமுக ஆற்றையும் ஆற்றில் இருக்கக்கூடிய மண்ணையும் எந்த அளவுக்கு கொள்ளையடிப்பது என்பது தன்னுடைய தனிப்பட்ட லட்சியமாக திமுக வச்சிருக்கிறார். ஒரு ஒரு ஊர்லயும் படிச்சுக்கிட்டே போலாம்.